சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே இல்லை, அது நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும். எப்படி ஒரு புக்கு ஒரு ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவோ அதே மாதிரி தான் ஒரு டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் மூவி. அந்த மாதிரி நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு படம் ஸ்டார் மூணு ஹை வேல்யூ லைஃப் லெசன்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. முதல் விஷயம், லைஃப்ல எல்லாருக்குமே ட்ரீம் இருக்கும், ஆனால் எல்லாருமே அதில் ஜெயிக்கிறது இல்லை. ஃபேமிலி சுச்சுவேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. இங்கே ட்ரீமில் ஜெயிக்காத பல பேர் அவங்க லைஃப்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் எவன் ஒருத்தன் அவன் ட்ரீமையே லைஃபாக எடுத்து மூவ் பண்ணுறானோ அவன் தான் ரெண்டுத்துலேயும் ஜெயிக்கிறான். ஸோ உங்கள் ட்ரீம் என்ன வேணால் இருக்கட்டும், டெய்லி அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்கள் இன்றைக்கி எடுத்து வைக்கிற 0.1 ஸ்டெப் ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டாக வந்து நிற்கும். ரெண்டாவது விஷயம், நம்ம லைஃப்பில் ஒருத்தங்க இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணாலும் பின்னாடி நின்றுட்டு நீ பண்ணு மச்சான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட அவங்க நம்ம மேலே ரொம்பவே அதிகமாக நம்பிக்கை வச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், அம்மா அப்பா யாராக வேணா இருக்கலாம், அவங்க தான் உங்களோட பூஸ்டர். லைஃப்ல டோன்ட் எவர் மிஸ் தட் பர்சன். மூணாவது விஷயம், சக்சஸ்ஃபுல் பர்சன் எல்லாருக்கிட்டையுமே காமனாக இருக்க ஒரு ஃபேக்டர் என்னன்னா டிசிப்ளின். ஆனால் அந்த டிசிப்ளினை கிரியேட் பண்ணுறது அவங்களோட பிடிவாதத்தனம் தான். அந்த பிடிவாதத்தனம் தான் நான் இதை கண்டிப்பாக பண்ணியே ஆவேன் அப்படின்னு அவங்கள சொல்லி சொல்லி ஒரு பாயிண்டில் அது டிசிப்ளினாக மாறி இருக்கும். ஸோ அமெரிக்கன் ரைட்டர் ஜேம்ஸ் டாம்ஸ் சொன்ன மாதிரி, மேஜிக் ஹேப்பன்ஸ் வென் யூ டோன்ட் கிவ் அப் ஈவன் தோ யூ வாண்ட் டு. த யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் எ ஸ்டபன் ஹார்ட். படத்தை பார்க்காதவங்க இப்போ ப்ரைம் ஓடிடியில் ஸ்டார் ரிலீஸ் ஆகிருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.